ஹை ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய சூப்பரான காய்கறி சேர்க்காத குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கசகசா, இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை அப்படியே தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு இஞ்சி சேர்க்க தேவையில்லை. இப்போது இதை லேசாக சவக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. ரொம்ப சிவக்க வதக்க வேணாம். கூடவே ஒரு 6 தக்காளி போல் நல்ல பழமான தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு காய்கறி எதுவுமே சேர்க்காதனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பொடியாக நறுக்கின தக்காளி 6 சேர்த்துருக்கேன். பழமான தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாருக்குமே நல்ல ஆப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இந்த குருமாவுக்கு சேர்க்கும் போது தக்காளி நல்லா வதங்கிடும். இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு இருப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக வேறு உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சேர்த்த பேஸ்ட்டை, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா வந்து உங்களுக்கு எப்படி நல்லா திக்காக இருக்கணுமா இல்லை வந்து தண்ணி மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கும்போதே கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காயிடும். ஸோ அதனால் சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடல கசகசாலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இப்போ இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கும் போதே வீடியோ அவ்வளோ கமகமன வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக தெரியுது, கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட சுட சுட சூப்பரான குருமா வந்து ரெடியாகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.